அஸ்வின் அண்ட் ஷிவாங்கி மோஸ்ட் ட்ரெண்டிங் பேர் அப்படின்ற அவார்டை விஜய் டெலிவிஷன்ல கொடுத்தாங்க அப்படின்ற அப்டேட்டை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த அவார்ட் கொடுக்குற அந்த ஒரு செலிப்ரேஷனுக்கான ஒரு குட்டி ப்ரமோவை இப்ப அந்த சேனல்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு குட்டி ப்ரமோவை பார்த்துட்டீங்கன்னா அப்படியே குழு குழு அப்படின்ற மாதிரி, அதுவும் முக்கியமா ஷிவாங்கி அண்ட் அஸ்வின், அதுவும் அஸ்வாங்கி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ரமோவா இருக்க போகுது. இந்த ப்ரமோல அவார்ட் வாங்குறது மட்டும் கிடையாது, அஸ்வினை பத்தி ஷிவாங்கி பேசுறாங்க அண்ட் ஷிவாங்கி பத்தி அஸ்வின் பேசுறாரு. அண்ட் இந்த அவார்டே பாத்துட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே குடுக்கறதே ஒரு செம்ம கியூட்டான, அதே சேனல சேர்ந்த ஒரு கியூட்டான ஒரு கப்பல் தான், அதுவும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட ஒரு சூப்பரான கப்பல் தான். வேற யாரும் இல்ல, ஆலியா மனசா அண்ட் சஞ்சீவ் கார்த்திக், இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க ரெண்டு பேருக்கும், அதாவது அஸ்வின் அண்ட் ஷிவாங்கிக்கு பெஸ்ட் ட்ரெண்டிங் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டை கொடுக்கறாங்க. சோ இந்த அவார்டை ரெண்டு பேருமே, அதாவது அஸ்வின் அண்ட் ஷிவாங்கி, ரொம்பவே சந்தோஷமா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, அஸ்வின் வந்து ஷிவாங்கி பத்தி, இவங்களுடைய குரலுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஃபேன், இவங்களோட ஒரு பெரிய ஃபேன் நான், இவங்க பாட்டு பாடினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப ஃபார்மலா ஷிவாங்கி பத்தி பேசுறாரு. அண்ட் ஷிவாங்கியும் பாத்துக்கிட்டீங்கன்னா, அஸ்வின் எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல வெல் விஷர், இது அவங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஏன்னா மத்தவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது வேற ஒண்ணு இல்லையா, இவங்களை பத்தி ஏதாவது அந்த மாதிரி ஒரு லவ் ஃபீலிங்ல ஏதாவது பேச மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அப்படியே அங்கிருந்து கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சோ ஷிவாங்கி இருங்க இருங்க சொல்ற சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெருசா சீரியஸா சொல்ல வராங்க. ஃப்ரெண்டு வெல் விஷர் தான் அப்படின்றதா டப்புன்னு ஷிவாங்கி போட்டு உடைச்சிட்டாங்க இந்த ஒரு ஷோ மூலயமா. அண்ட் மேல வேற என்ன இருங்க இருங்கன்னு வேற சொல்லிருக்காங்க, வேற என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத இந்த அவார்ட் ஃபங்க்ஷனா ஃபுல்லா பார்த்தாதான் தெரியும். மேபி அவங்க என்ன சொல்லிட போறாங்க, அஸ்வினோட பெரிய கிரஷ் அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா இது அவங்க இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே கிட்டத்தட்ட எல்லா ப்ரோக்ராம்லயே ஓப்பனாவே அவங்க சொல்லிருக்காங்க. பட் அஸ்வின் ரொம்ப ரொம்ப அப்படியே நர்வஸ் ஆகி வெக்கப்படுறாரா இல்ல நர்வஸ் ஆகுறாரா பயப்படுறாரே தெரியல. ஏன்னா அஸ்வின் ஷிவாங்கி ரெண்டு பேருக்கும் அவார்ட் கொடுக்கும் போது அங்க இருக்கிற காம்பேர்ல இருந்து அங்க இருக்கிற ஆடியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமா என்கரேஜ் பண்ணி கலாய்க்கிறாங்க ஷிவாங்கி வச்சு. பட் அஸ்வின் இதெல்லாம் கேட்கும் போது அப்படியே அண்ணன்னா அப்படிலாம் ஓட்டாதீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு மாக்காப்பா காலையே விழுற மாதிரி அப்படியே பயங்கரமா கெஞ்சுறாரு. இந்த ப்ரோமோ பார்க்கும் போதே தெரியுது அவங்களுக்கு ரெண்டு பேருக்கான அந்த ஒரு குறுக்குழு மூமெண்ட்னு ஃபேன் சொல்லுவாங்க இல்லையா, அது நல்லாவே தெரியுது. சோ ஃபுல் ஷோ பார்க்கும் போது இன்னும் என்னென்ன எக்ஸைட்டிங் ஆனா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இன்னும் என்னென்ன காத்துட்டு இருக்கு அப்படின்றத இந்த சண்டே பார்க்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். அவார்ட் அப்படின்றது இவங்க எல்லாருக்கும், அதுவும் பர்டிகுலரா புகழா இருக்கட்டும், ஷிவாங்கியா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், அவங்களுக்கு இதெல்லாமே ஃபர்ஸ்ட் டைமா வாங்கிட்டு இருக்காங்க. அதை ஏற்கனவே ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லா மேடைகளையும் அவங்களே சொல்லிருக்காங்க. பட் தேர்ட் டைமா, இதே வருஷம் தேர்ட் டைமா இந்த அவார்டை அவங்க வாங்க போறாங்க. அதுவும் இந்த தடவை கப்பல் அப்படின்ற அவார்டு கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷலா ரொம்பவே ஃபேவரட்டா இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, ஷிவாங்கி ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் கப்பலா அவார்டு வாங்கிட்டாங்க அப்படின்றத அவங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, அதுவும் அவங்களுடைய பார்ட்னரான அஸ்வினுக்கு ஸ்பெஷல் தேங்க் ஒன்னும் பண்ணிருக்காங்க. ஷிவாங்கி அஸ்வின் இவங்களுடைய பேருக்கு ரொம்ப ரொம்ப அடிக்ட் ஆன ஃபேன்ஸ் எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் ரியல் கப்பல் ஆகணும், ரியலாவே இருக்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு பயங்கரமா கமெண்ட் பண்ணி மெம்ஸ் போட்டு எடிட் போட்டுட்டு இருந்தீங்க. பட் அவங்க ஓப்பனாவே என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவங்களே ஓப்பனா சொல்லிட்டாங்க. மேபி இதுக்கப்புறம் அவங்க வேற ஏதாவது ஷோல வருவாங்களா வரமாட்டாங்களான்னு கூட தெரியல. சோ நீங்க சொல்லுங்க இந்த ப்ரோமோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க. அண்ட் இந்த ப்ரோமோ உள்ள அஸ்வின் ஷிவாங்கி கூடவே புகழ் எல்லாருமே பயங்கரமா வெக்கப்பட்டிருப்பாங்க. சோ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பிரபலங்களை பத்தின ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.